ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு எம்எஸ்ஜே ஸ்போர்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, பவர் பிளேயில் மாஸ்டர் கிளாஸ் பிளேயர்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு டாப் 10 டீம்ஸ். இப்போ ஐபிஎல் பிளேயர்ஸ் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டாப் 10-ஐ வந்து நாங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இதை தொடர்ந்து இன்னும் நிறையா கண்டென்ட் வந்துட்டுருக்கு. எல்லா கண்டென்ட்டுமே ராத்திரி 7 மணிக்கு நாங்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் நம்ம பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் கமெண்ட் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. இந்த செக்மெண்ட்டுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் பிளேக்கா ராஜா. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டீம் டீம் நம்பர் 10. 10-ல் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் டைட்டன்ஸ். ஏன் குஜராத் டைட்டன்ஸ் அதை நம்ம 10-ல் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, பவர் பிளே அப்படின்னா பவர் ஹிட்டிங். ஸோ பவர் ஹிட்டிங்கில் வந்து மாஸ்டர் கிளாஸ் பிளேயர்ஸ் தான் வந்துட்டு நம்ம வந்து டாப் பேசிஸில் அடிக்கிருக்கோம். ஸோ அதில் 10th பொசிஷன் வந்துட்டு நம்மளோட குஜராத் டைட்டன்ஸ்க்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்மன் கில் அவர் தான் ஓப்பனிங் பண்ணுவார். அவர் கூட மேத்யூ வேட் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இன்னொரு புது பிளேயராக வந்து ஜேசன் ராய்க்கு பதிலாக வந்து இப்போ எடுத்துருக்க போய் ரஹ்மனுல்லா குர்பாஸ். ஸோ இவர் வந்து விளையாண்டார் அப்படின்னாலும் ஒரு பவர் ஹிட்டிங்க்கு ஒரு பவர் பிளேயில் வந்துட்டு ஒரு 50-60 ரன் அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்னா வந்துட்டு அது ஒரு டவுட்ஃபுல்லான விஷயம். ஸோ அதனால நம்ம குஜராத் டைட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய இடம் நம்பர் 10. நெக்ஸ்ட் நம்ம நம்பர் 9th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ். அவங்க எத்தனை 7.2 ரேட்டிங்கோடு அவங்க வந்து நம்பர் 9-ல் இருக்காங்க. ஸோ சேம் திங், நம்ம அந்த பவர் ஹிட்டிங்கை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் பவர் பிளேயில். ஸோ ஈவன் எப்படி டெத்தில் வந்துட்டு பவர் ஹிட்டிங் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி பவர் பிளேயே ஒரு 50-60 ரன் அடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான். ஸோ அது அந்த மாதிரி அடிச்சிட்டாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஸ்கோர் நல்லாயிருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஜாஸ் பட்லர் தான் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு நல்ல பவர் ஹிட்டர். ஆனால் வந்து இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமை பொறுத்தவரை கடைசி வரையும் விளையாடணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா ஜாஸ் பட்லரால் அந்த மாதிரி ஆட முடியாது. ஸோ அதை தொடர்ந்து ஒரு தேவதூத் படிக்கல் ஆடுவார், யஷஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது நம்ம கண்டிப்பில் வந்துட்டு கொடுக்கப்பட்ட பொசிஷன் நம்பர் 9. நம்பர் 8 யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். கடந்த வருஷங்களில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இடத்துல கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு. ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ரைஸ் ஹைதராபாத்தில் வந்து பவர் பிளேக்கு வந்து ஜானி பேஸ்டோ அண்ட் டேவிட் வார்னர் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துட்டு அவங்களுக்கு ரன் அடிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கான மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஓப்பனிங்கில் ராகுல் திரிபாதி தான் இறங்குவார், அவர் கூட ஐடன் மார்க்ரம் இறங்குவார், இல்லை கேன் வில்லியம்சன், ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வருவாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து ஐடன் மார்க்ரம் 1 டவுன் ஆ 2 டவுனில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டாப் 3 தான் கண்டிப்பாக வந்து இந்த பவர் பிளேயில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கேன் வில்லியம்சன் அந்த பவர் பிளேயில் அடித்து ஆடக்கூடிய பிளேயரே கிடையாது. அவர் ஒரு நல்ல கேமை மூவ் பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ அப்படி போக ராகுல் திரிபாதி மட்டும் தான் அடிக்கணும் அப்படின்ற போது இந்த கடைசி 3 டீம்ஸுமே யாராவது ஒருத்தர் தான் அடிச்சாடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறனால தான் இவங்க கடைசி 3 இடங்களில் வந்துட்டு ஒவ்வொருத்தராக வரிசையாக வந்திருக்காங்க. ஸோ 8th இடத்த பிடிக்கிற டீம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். நெக்ஸ்ட் இடத்த பிடிச்சிருக்க டீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சர்ப்ரைசிங் தாங்க, சிஎஸ்கே. ஸோ இந்த ஓப்பனிங்கில் மட்டும்தான் வந்து நம்ம சிஎஸ்கே வந்து 7th இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ முக்கியமாக ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஃப் மாதிரி ஒரு முக்கியமான பிளேயர்ஸ்லாம் இல்லாத இந்த காலகட்டத்தில் வந்துட்டு சிஎஸ்கே எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க தெரியல. ஏன்னா இப்போ வந்து டிவான் கான்வே மாதிரி ஒரு பிளேயர் ஓப்பனிங்கே இதுவரையும் பண்ணது கிடையாது, கண்டிப்பாக வர வச்சு தான் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னும்போது அவங்க வேறு ஏதாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணாங்க, ராபின் உத்தப்பா ஓப்பன் பண்ணி பண்ணுவார். ஸோ அப்படி பார்க்கும்போது ருத்ராஜ் கேக்வாத் மட்டும்தான் அடித்து ஆடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ அப்படியே வந்து சில மேட்சஸ் இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்லாம் அவர் அந்தளவுக்கு பவர் பிளேயில் பெர்ஃபார்ம் பண்ணல, பட் இருந்தாலும் மோயின் அலி சாமியாக பெர்ஃபார்ம் பண்ண காரணத்தினால ருத்ராஜ் கேக்வாத், டிவான் கான்வே அண்ட் மோயின் அலி வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இவங்க 3 பேருக்கும் கிடைச்ச இடம் நம்பர் 7 வித் 7.5 ரேட்டிங்ஸ். ஸோ நம்ம ரேங்கிங் அடுத்தடுத்து பிடிக்கிற டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வித் 7.7 ரேட்டிங்ஸோடு அவங்க இருக்காங்க. ஸோ அங்கே ஏன் 7.7 ரேட்டிங்ஸோட 6th பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பவர் பிளேயில் தேவை அடிச்சாடணும், அது கண்டிப்பாக வெங்கடேஷ் ஐயர் நல்லா பண்ணுவார், கூட அலெக்ஸ் ஹேல்ஸ் நல்லா பண்ணக்கூடிய ஆள் தான். பட் ஆனால் வந்துட்டு இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, அலெக்ஸ் ஹேல்ஸ் இதுவரையும் வந்து ஐபிஎல்ல பெரிய அளவில் விளையாண்டது கிடையாது. ஸோ அவரோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான காரணத்துக்காகவே அவரோட பவர் ஹிட்டிங்கில் வந்துட்டு டவுட் இருக்குது பவர் பிளேயில். ஸோ பவர் பிளேயில் அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்றது நம்மளுக்கு ஒரு டவுட். ஸோ அவங்களுக்கு இதனால் அவங்க கிடைக்கக்கூடிய பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா 6th பிளேஸ். நம்ம ரேங்கிங்கில் அடுத்தடுத்து பிடிக்கிற டீம் பார்த்திங்கன்னா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 5th இடத்துல 7.9 ரேட்டிங்ஸோடு இருக்காங்க. பிகாஸ் ஏன் அப்படி பார்த்திங்கன்னா, ஓப்பனிங்கில் ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் கேஎல் ராகுல் அண்ட் குவிண்டன் டிகாக் போன்ற நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. அது தொடர்ந்து மணிஷ் பாண்டே ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக இருக்குது. ஸோ பவர் பிளேயில் குவிண்டன் டிகாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார், அதன் காரணமாகவே ஃபஸ்ட்டு முக்கியமாக குவிண்டன் டிகாக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பவர் பிளேயில், அவரை தொடர்ந்து வந்து கேஎல் ராகுல் நல்லா விளையாடக்கூடிய இதே ஒரு முக்கியமான ரீசன் அவங்க வந்து 5th பிளேஸில் வரதுக்கு. ஸோ அவங்க வந்து இன்னும் மேலே வந்திருக்கணும். ஸோ மணிஷ் பாண்டே அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே அவங்க வந்து 5th பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. நம்ம ரேங்கிங்கில் 4th இடத்த பிடிக்கக்கூடிய டீம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ். ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் இருக்கக்கூடிய ஒரு டீம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ். பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டேவிட் வார்னர் அண்ட் பிருத்விசா நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. டேவிட் வார்னர் அடிப்பாரா இல்லையான்ற டவுட் வரலாம், ஆனால் பிருத்விசா கண்டிப்பாக அடிப்பார்.
டேவிட் வார்னருடைய ஐபிஎல் ஃபார்ம் லாஸ்ட் சீசன் அந்த ரீசனுக்காக டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபோர்த் பிளேஸ், இன்னும் த்ரீயில் வரக்கூடிய ஒரு கேஎஸ் பரத், ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த டீமுக்கு வந்து ஃபோர்த் பிளேஸ் கொடுத்துருக்கோங்க வித் ரேட்டிங் 8 points. நம்ம ரேங்கிங்கில் மூணாவது இடத்து பிடிக்கிற டீம் மும்பை இந்தியன்ஸ். ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஏன் மூணாவது இடத்துக்கு வராங்கன்னா, டாப் சாலிட் இந்தியன் லைனப், டாப் த்ரீ மூணு பேருமே இந்தியன் பிளேயர்ஸ். ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் ஓப்பனிங்கில் ரெண்டு பேரும் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுவாங்க பவர் பிளேயில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விக்கெட் விழுந்தாலும் சூரியகுமார் அதோ ஸ்டடி பண்ணி அந்த பவர் பிளேயில் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், இந்தியாவுக்காக நிறைய பண்ணியிருக்காரு, அதே வந்துட்டு மும்பை இந்தியன்ஸுக்கும் நிறைய மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ வின் பண்ணி கொடுத்த ரீசனுக்காக தான் இந்தியாவுக்காகவே அவர் செலக்ட் ஆனார் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ இதனால் நம்மளுடைய ரேங்கிங் பட்டியலில் அவங்க மூணாவது இடத்தை பிடிக்கிறாங்க. நம்ம ரேங்கிங்கில் செகண்ட் பிளேஸ் பிடிக்கக்கூடிய டீம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வித் 8.4 ரேட்டிங்கோட செகண்ட் பிளேஸ் பிடிக்கிறாங்க. ஸோ இவங்க டீம்லேயும் மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு சாலிட் டாப் ஆர்டர் இருக்காங்க, பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய டாப் ஆர்டர் தான். ஸோ லைக் விராட் கோலி, ஃபேஃப் டு ப்ளெஸ்ஸி, கிளென் மேக்ஸ்வெல் இருக்காங்க, இவங்க மூணு பேரும் நல்ல பவர் பிளேயர், நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் தான். விராட் கோலி கண்டிப்பாக ஒரு நல்ல டாப் கிளாஸ் பேட்ஸ்மேன், ஃபேஃப் டு ப்ளெஸ்ஸி ஓவர் தி இயர்ஸ் அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு, சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக பண்ணார், இப்போது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்காக பண்ண போகிறாரு. ஸோ கண்டிப்பாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு ஒரு நல்ல டாப் ஆர்டர் இருக்குது, கண்டிப்பாக இந்த வருஷம் பவர் பிளேயில் நிறைய ரன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ வித் நோ டவுட் பஞ்சாப் கிங்ஸ் தாங்க நம்பர் ஒன் ரேங்கிங் பிடிக்கிறாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சிக்கர் தவான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக வந்துட்டு ரெண்டு மூணு வருஷமாக செம்மையாக ரன் அடிச்சிட்ருக்காரு. ஜானி போஸ் பேஸ்டோ ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பவர் ஹிட்டர் ஓப்பனிங்கில், அந்த 1-2-3 எங்கே இறங்கினாலும் அவர் வந்துட்டு செம்மையாக ஆடுவார். மயங்க் அகர்வால் ஓப்பனிங்கில் செம்மையாக ஆடிட்டுருக்காருங்க. அந்த பவர் பிளேவை கரெக்டாக யூஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தா சிக்கர் தவான், மயங்க் அகர்வால், ஜானி பேஸ்டோ, கண்டிப்பாக இவங்க மூணு பேரில் யார் ஓப்பனிங் இறங்கினாலும் அந்த டீமுக்கு செம்ம பவர் கிடைக்கும். ஸோ இதனால தான் நம்ம ரேங்கிங்கில் இவங்க ஃபஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. ஸோ நன்றி மக்களை, தொடர்ந்து இணைந்திருங்கள் எம்எஸ்ஜே ஸ்போர்ட்ஸோட கிரிக்கெட் ஸ்பெஷல். ஸோ ஐபிஎல் ஸ்பெஷலாக ஐபிஎல் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த முக்கியமான விஷயங்கள், முக்கியமான கண்டென்ட்டுகளை நம்ம சேனலில் வந்துட்டு டெய்லியும் நைட் 7 PM காண தவறாதீங்க. இன்றைக்கி 8 ஆயிடுச்சு, 7 to 8 இந்த டைம்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் எம்எஸ்ஜே ஸ்போர்ட்ஸுடன். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் அந்த கொஷின்ஸை கேளுங்க, அந்த அதுக்கான பதில்களையும் நாங்கள் வந்துட்டு உடனுக்குடன் நாங்கள் கமெண்ட்ஸில் உங்களுக்கு பதில் சொல்லுவோம், இல்லைனா அடுத்த வீடியோவில் அதுக்குண்டான பதில்களை நாங்கள் சொல்கிறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் எம்எஸ்ஜே ஸ்போர்ட்ஸ்.